வெல்கம் டு PK360. இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பாட்டில் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஷோ பீஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டிலில் ஃபெவிகால் ப்ளஸ் வாட்டர் மிக்சரை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, இது ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கிடைக்கும், அதை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி இந்த பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். மேலேயும் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இதில் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு, இதை இப்போ ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இதை வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லீஃப்காக கொஞ்சமாக கிளேவை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதை ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூல் வச்சு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது மோல்டு இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், அதை லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ இந்த லீஃப்ல லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதே மாதிரி மற்ற லீஃபும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். லீஃப் ட்ரை ஆனால் மட்டும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ளே எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லைனையுமே இந்த மாதிரி ஒன்றா வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போது இதை இந்த பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு லீஃப் எடுத்து அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி க்ளே யூஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி எட்ஜஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கீழேயும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இது இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இது மேலே க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக எல்லோ கலர் ஷேடும் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கை யூஸ் பண்ணியே காப்பர் கலரை இந்த வுட் மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ப்ராப்பராக ஃபினிஷிங் வராது, அதனால் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும்.
அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஷோ பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கோட் வார்னிஷ் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.